திருச்சி ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து போலுமை போலுமையிட்டனே நந்தி மகந்தனை யானை கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இல்லாமல் கோயிற் குளத்தாரே கொட்டிகை அம்பிகையே பழுதின்றி உறைபகர பாலருக்கு நீ காப்பு சர்வலோக நாயகராக வீட்டிலிருந்து அருளாட்சி உரிந்து கொண்டிருக்கின்ற கிரிபாசமுத்திர பெருங்கடலாகிய சிவபெருமானுடைய திருப்பாதார விந்தங்களை போற்றி தொழுது உலகங்களும் பறந்து வாழ்கின்ற சைவப் பெருமக்கள் கேபிட்டல் தரிசன தொலைக்காட்சியின் ஊடாக திருவிளையாடல் புராணம் என்கின்ற தேனினும் மெனிதான சுவையினை பருக இருக்கின்ற இந்த நிறத்திலே அனைவருக்கும் இந்த நிற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நேற்றைய தினத்திலே பரதவராஜன் தம்முடைய குலத்திலே வந்து உதித்த மீனாட்சி அம்மையாரை கடலிலே பல செயற்கரிய செயல்களை செய்து கொண்டிருந்த மகர மீனை யார் பிடிக்கின்றார்களோ அவர்களுக்கே தன்னுடைய மகளை திருமணம் செய்து தருவேன் என்று கூறியதற்கமே அவரை தாம் திருமணம் செய்து ஆட்கொள்ள வேண்டும் என்று முன்னரே கூறிய விண்ணப்பத்திற்கு அமைவாக சிவபெருமான் பரதவ வடிவிலே வந்து அந்த சுறாமீனை கரையேற்றி மீனாட்சி அம்மையாரை விவாகம் செய்து கொண்டார் இவ்வாறு விவாகம் செய்து இடவாரூட அங்கே காட்சி கொடுத்து திருநந்தி தேவரை அவரை மீண்டும் அந்த வடிவம் பெறுமாறு அருள் செய்து மீனாட்சி அம்மையாரையும் சிவபெருமானையும் கண்டு தரிசித்தமையினாலே நல்லறிவு வாய்க்க பெற்று பரதவ ராஜன் சிவபெருமானை போற்றி தொழுவார் ஆகின்றான் இரக்கமே எழுந்த யாக்கையெடுத்து இரக்கமே எழுந்த எடுத்து இரக்கம் இல்லாது இழிகுலமாகிய அந்த பருதவ குலம் என்று சொல்லப்படுகின்ற வளையர் குலத்திலே திரிந்த தம்மை காத்து அருள் புரிந்த பெருமானே என்று அந்த சிவபெருமானே அதாவது இழி குலத்திலே முற்புறப்பிலேயே எத்தனையோ விதமான நல்ல எல்லாம் செய்திருந்தோம் அதிலே சிறிது வலுவியனாலே இந்த இழிகுலத்திலே வந்து பிறந்தோம் அவ்வாறு இழிகுலத்திலே பிறந்திருக்கின்ற பொழுது அந்த இழிகுலத்திலே இருந்தும் இழிவான செயல் செய்தால் மேலும் பல துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் அந்த இழிகுலத்திலேயே பிறந்தும் நல்ல செயல்களைச் செய்தமையினாலே இறைவனுடைய பெருங்கருணை தம்மை தேடி வந்திருக்கின்றது என்று போற்றி தொழுகின்றார் ஒருமுறை கிராமத்திலே இருக்கின்ற ஒருவன் பசு அதாவது கோமாதா என்று போற்றப்படுகின்ற அந்த பசு அந்த பசுவை கொன்று புசிப்பதற்காக அவன் செல்கின்றான் அந்த நேரத்திலே அவனை பார்த்து பசு சிரிக்கின்றது அப்பொழுது அவன் கேட்கின்றான் பசுவே நீ என்னை பார்த்து நீ இன்னும் ஒரு சிறிது நேரத்திலே இறக்கப் போகின்றாய் அப்படி இருக்கின்ற பொழுது நீ இப்பொழுது சிரிக்கின்ற காரணம் என்ன என்று அவனை பார்த்து பசுவை பார்த்து அவன் கேட்கின்றான் இவ்வாறு கேட்கின்ற பொழுது அந்த பசுவானது சொல்கின்றது நான் உனக்கு பால் தருகின்றேன் உனக்கு மட்டுமல்ல உன் குடும்பத்தவர்கள் எல்லோருமே நோய் எதிர்ப்பு சக்தியுடையவர்களாக வாழ்வதற்கு வேண்டிய பாலை தருகின்றேன் பால் மட்டுமல்ல தயிரையும் தருகின்றேன் இப்படி பலவிதமான எல்லாவற்றையும் உனக்கு தருகின்றேன் பஞ்சகௌவியங்களை தருகின்றேன் அந்த பஞ்சகவியங்களை பால் தயிர் நெய் கோசலம் கோமயம் என்று உன்னுடைய விவசாய நடவடிக்கைகளுக்காக சாணத்தினை தருகின்றேன் அங்கே அந்த கிருமி தொற்றை நீக்குவதற்காக கோசலம் தருகின்றேன் இப்படி இவையெல்லாம் அந்த பஞ்ச பஞ்சகவியம் இவை எல்லாவற்றையும் தருகின்ற பொழுது அவை எல்லாவற்றையும் நீ பெற்று கொள்கின்றாய் அப்படியிருந்தும் என்னுடைய உடம்பையே நான் உனக்கு அதாவது தன்னுடைய உடம்பை நீ அப்படியே எடுத்து உணவாக நீ உட்கொள்ள வந்திருக்கின்றாய் பால் தந்து உன் குழந்தைகளை எல்லாம் நல்ல முறையிலே அறிவுடையவர்களாக கொள்கின்றாய் இப்படி இவை எல்லாம் நமக்கு நல்லவற்றை செய்கின்ற பொழுதும் ஒரு கணப்பு இந்த நேரத்திலேயே நான் இறக்கப் போகின்றேன் அப்படி இருக்கின்ற பொழுது உன்னுடைய நிலைமையை நான் யோசித்து சிரித்தேன் என்று அந்த பசு சொல்கின்றது இவை எல்லாவற்றையும் தருகின்ற எனக்கு இந்த கணப்பொழுதிலே நீ என்னை குரூரமாக கொலை செய்யப் போகின்றாய் என்றால் இந்த கொடிய செயலை செய்கின்ற உணவுடைய நிலைமை எப்படி இருக்கப் போகின்றது என்னை நினைக்கின்ற பொழுது எனக்கு சிரிப்பு வந்துவிட்டது அதனாலே நான் சற்று சிரித்தேன் என்று அந்த பசுவானது அவனை கொல்ல வந்தவனை பார்த்து கூறுகின்றது ஒவ்வொருடைய வாழ்வியலிலும் அந்த வாழ்வியல் என்பது இப்படித்தான் விடுகின்றது செய்கின்ற செயல்களிலே சிறிது அங்கே விட்டால் அதற்கேற்ப அந்த பிறவிகளிலே அந்த வினைகளை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் வெற்றுடம்பு மண்ணுக்குள்ளே போகின்ற பொழுது அந்த புழுக்கள் எல்லாம் அந்த உடம்பினை அப்படியே உணவாக கொள்கின்றன அந்த புழுக்கள் மீனுக்கிரையாகின்றன அந்த மீனை மனிதன் உணவாக உட்கொள்கின்றான் மீண்டும் அந்த மனிதன் உயிர் பிரிந்த பிறகு மண்ணுக்குள்ளே செல்கின்றான் மீண்டும் அந்த புழுக்கள் அந்த மனிதனை உணவாக்கிக் கொள்கின்றன இதுதான் அந்த கால ஓட்டத்திலே சுழல் சக்கரக்களே சுழன்று கொண்டிருக்கின்ற நியதி அது போன்றுதான் அவரவர் செய்கின்ற அந்த வினை பயன்களுக்கு ஏற்ப அது நல்ல பிறவியாகவும் அவர் செய்கின்ற தீய வினைகளுக்கு ஏற்ப அந்த பிறவிகள் ஒவ்வொன்றும் அமைந்து கொள்கின்றன ஆகவேதான் மானிடராக பிறந்தவர்கள் அவர்கள் செய்கின்ற அந்த செயல்களை எல்லாம் ஒய்த்துணர்ந்து அவற்றுக்கேற்ப நல்லது எதை கெட்டது என்பதை பகுத்து அவற்றை செய்கின்ற பொழுது எடுக்கின்ற ஒரு பிறப்பிலேயே அந்த இறைவனுடைய பெரும் கருணைகளை பெற்றுவிட முடியும் இந்த பிரதவர் குலத்திலே வந்து பிறக்கின்றவன் முற்பிறப்பிலேயே நல்ல காரியங்கள் எல்லாம் செய்திருக்கின்றான் அவ்வாறு செய்தும் சிறிது அதிலே தான் இன்று இரக்கம் இல்லாத அந்த குலம் என்று சொல்லப்படுகின்ற விளைஞர் குலத்திலே பிறந்தான் என்றும் அந்த இரக்கமில்லாத குலத்திலே பிறந்து நான் நல்லதை செய்தமையினாலே தம்மை நாடி அந்த திருவருள் கிடைத்திருக்கின்றது என்று அவன் வேண்டி போற்றில் தொழுது பாடுகின்றான் இரக்கமில் எழிந்த யாக்கை இரக்கமில்லாத அந்த குடியிலே பிறந்து உழலுகின்ற ஏழை ஆகிய எண்ணெயே அருள் சுரந்து எம்மை காத்தருள வேண்டுமென்கின்ற பெருங்கருணையினாலே எமக்காக வடிவம் கொண்டு உமையமையே எமக்கு மகளாக தந்து என்று அந்த உமையம்மையை மனம் செய்து மீனாட்சி அம்பாளோடு காட்சி கொடுத்து அருள் புரிகின்ற பெருமானே போற்றி என்று பாடுகின்றார் இறக்கமேலெளிந்த யாக்கை எடுத்துழலே ஏன்னை போல் வந்த புண்ணிய வடிவம் போற்றி உரக்க அதாவது தான் சிறந்த முறையிலே அவை எல்லாவற்றின் தீவினைகளையும் அனுபவித்து இன்று அவை எல்லாம் முடிந்திருக்கின்ற பொழுது புண்ணிய வடிவாக அந்த புண்ணிய பயனை அனுபவிப்பதற்காக வந்திருக்கின்ற இறைவா போற்றி என்று பாடுகின்றார் இவ்வாறு பாடுவதனாலே அவர் கிடைக்கின்ற பயன்களை எல்லாம் எப்படி இருக்கின்றது என்று நாளை தினம் பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்